ஸ்டேஜ் கிராஃப்ட்ஸ் கேம் சேஞ்சர் அவார்ட்ஸ் 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஆனா சார் அப்படி கிடையாது, ஸ்டார் ஹோட்டலில் வாங்கின தயிர் சாதம் மாதிரி அதில் கடுகு இருக்கும், வெந்தயம் இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், மாதுளம்பழம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தும் லெட்ஸ் வெல்கம் நம்முடைய MS பாஸ்கர் சார் அவர்கள். அதாவது என் பொண்ணு வந்து என்ன ஆசை அப்பான்னு வந்து கட்டி பிடிச்சது, அது தமிழ் எனக்கு தர மாட்டீங்களா சார்? அவனுக்கு பையன் இல்லை, நேரடியாக நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வந்த மாதிரி கையை எப்படி நீட்டி ஹாய் சார். நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஏதாவது உங்களுக்கு ரெண்டு மூணு ஃப்ராக்சர் ஆச்சுன்னாக்க அந்த பாவத்துக்கு நான் ஏன் ஆளாகணும்? ஜாலியாக நம் நலனில் அக்கறை கொண்டு பேசிக்கொண்டிருப்பார். வேற என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அஷ்டாவதானம், தசாவதானம் அந்த மாதிரி ஏதாவது அவர்கிட்ட இருக்கும். லைஃபே ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் நினைக்கக்கூடியவன் நான். இதை ஸ்க்ரீன் பிளேல நாங்கள் மெலோ ட்ராமான்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் இதுதான் பிரபஞ்ச செயல், இறைவன் செயல் அல்லது விதி. என்னுடைய படங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதமாகி வந்துகிட்டு இருக்கு. எப்படி சொல்றது, நன்மை வந்து காட்டு வழியாக சுத்தி கித்தி வருது, தீமை உடனே வந்து சேருது. நானே ரெண்டு வருஷமா அந்த படம் வராமல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. வருமா வராதா, வருமா வராதான்னு பேருகால தேதியே தெரியாமல் ஒரு கர்ப்பம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன அடி தேனி சந்தையில் தேரு போல அசந்து வந்தவள, எனக்குன்னு விளைஞ்சு வந்தவள், காத்திருக்க வாடி பூங்குயிலே. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி. ஒரு முறை கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாளை எடுத்தனள். நம்மளுடைய ஸ்டேஜ் கிராஃப்ட்ஸ் கேம் சேஞ்சர் அவார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து என்ன அவார்டு நம்ம பார்க்க போகிறோம், என்ன அவார்டு கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசென்டரை வந்து மேலே ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துருப்போம், நிறைய பேரோட ஆக்டர்ஸை பார்த்துருப்போம், நிறைய ஹீரோஸை பார்த்துருப்போம், ஹீரோயின்ஸை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக வந்து சின்ன திரையிலேருந்து பெரிய திரை வந்தது மட்டும் இல்லாமல் எங்களாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு ரோலையுமே வந்து அந்த கேம் சேஞ்சருக்கு உண்டான ஒரு ஒரு 100% 200% அர்த்தம் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக சில பேர் வந்து சீரியஸ் கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க, சில பேர் காமெடி கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க, சில பேர் சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் சார் அப்படி கிடையாது. ஸ்டார் ஹோட்டலில் வாங்கின தயிர் சாதம் மாதிரி அதில் கடுகு இருக்கும், வெந்தயம் இருக்கும், கருவேப்பிலை இருக்கும், மாதுளம்பழம் இருக்கும், சாப்பாடு இருக்கும். அதே மாதிரி இவர்கிட்ட சீரியஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், காமெடி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு அப்பா ஒரு ரோலாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும், எல்லாமே பண்ணுற ஒரு அற்புதமான மனிதர், ஒரு மிகப்பெரிய கைத்தும் லெட்ஸ் வெல்கம் நம்முடைய MS பாஸ்கர் சார் அவர்கள். வெல்கம் டு த ஷோ MS பாஸ்கரப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்ததுக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம் சார். அவங்கள கட்டி பிடிச்சி எனக்கு கை மட்டும் கொடுக்குறீங்க சார். வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். அதாவது என் பொண்ணு வந்து என்ன ஆசை அப்பான்னு வந்து கட்டி பிடிச்சது, அது தமிழ் எனக்கு தர மாட்டீங்களா சார்? நானும் பையன் இல்லை. நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வந்த மாதிரி கையை எப்படி நீட்டி ஹாய் சார் நீங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணணும். நீங்கள் கட்டி பிடிச்சதுக்கு நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். பட் ஒன்று ரெண்டாவது, நல்லா அந்த காலத்து மனுஷன், நீங்களாம் இந்த காலத்து பிள்ளை. பொண்ணு வந்து ஆசையாக வந்து கட்டி பிடிச்சது, என்னுடைய மகள். நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஏதாவது உங்களுக்கு ரெண்டு மூணு ஃப்ராக்சர் ஆச்சுனாக்க அந்த பாவத்துக்கு நான் ஏன் ஆளாகணும் சார்? அடுத்த வாட்டி உங்களை பார்த்தா கட்டி பிடிச்சி லிப்லாக கடிச்சிடறேன் சார். நிச்சயமாக இப்போ கூட கட்டி பிடிக்கலாம் வாங்க. அதாவது அவார்டு யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு ஏவி மூலமா பார்த்தலாம். Can we have the AV please? Rotary District 3231 உறவுகளின் சங்கமம் presents Stagecraft's Game Changer Awards 2024. The winner is Director Sinu Ramasamy. Okay, ஒரு மிகப்பெரிய கைத்தும் லெட்ஸ் வெல்கம் Pride of Tamil Cinema Director Sinu Ramasamy avargal.
ஆஃப் தமிழ் சினிமா டைரக்டர் சீனு ராமசாமி அவர்கள், தேங்க்யூ வெரி மச் சார். இத்தனை ஆண்டு காலமா எங்களை உங்களோட அழகான கதைகள் மூலமா என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, விடாம என்டர்டெயின் பண்றீங்க. நிச்சயமா, நாயகனுக்காக கதை இல்லாம கதைக்காக நாயகன் சொல்லி சார் எடுத்த முடிவு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. சார், வி லவ் யூ சார். மிகப்பெரிய கைத்தலை கொடுத்தா நம்முடைய சீனு ராமசாமி சாருக்கு. தம்பியை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும். அதாவது, அவர் எடுக்கக்கூடிய எல்லா படத்துலையும் அண்ணே நீங்கள் இருக்கணுண்ணே அப்படின்னு உரிமையாக கூப்பிடக்கூடியவர் மட்டும் அல்ல. என்னுடைய நலனில் அக்கறை கொண்டு என்னை திட்டுவதற்கும் அன்பாக கண்டிப்பதற்கும் உரிமை உள்ள ஒரு தம்பி. சமயத்தில் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போவோம். காலையில் 5 மணிக்கு லொக்கேஷன் வந்தாக்க வந்த உடனே தாட்டா, ஏன்னா நீங்கள் வர கொஞ்சம் நேரமாவது தூங்கிட்டு வருவீங்களா? நீங்களும் தூங்க மாட்டேன்றீங்க, எங்களையும் தூங்க விட மாட்டேன்றீங்க, இவ்வளவு கடமை உணர்ச்சியோடு நீங்கள் காலங்கத்தாலெலாம் வந்து நிற்கக்கூடாதுண்ணே அப்படின்னு ரொம்ப உரிமையாக திட்டக்கூடிய ஒரு அன்பான தம்பி. நல்ல கிரியேட்டர், ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர். அவர் எந்த நேரமும் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து 2 விதமான மைண்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் நம்மோடு ஜாலியாக நம் நலனில் அக்கறை கொண்டு பேசிக்கொண்டிருப்பார், இன்னொரு பக்கம் அடுத்த காட்சி என்ன, அடுத்த ஷாட் என்ன அப்படின்றத சிந்தித்து அதை சிறப்பாக எப்படி எடுப்பது அப்படிங்கிறத ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு, வேறு என்னென்ன இருக்குன்னு தெரியல, ஒருவேளை அஷ்டாவதானம் தசாவதானம் அந்த மாதிரி ஏதாவது அவர்கிட்ட இருக்கும், அது எல்லாம் வெளிவரணும், அந்த நேரம் வரும் நிச்சயமாக. தம்பியுடைய தர்மதுரை படத்தில் நான் நடித்ததன் மூலமாக அந்த பரமு அப்படின்ற கேரக்டர் எல்லா குடும்பத்திற்குள்ளும் என்னை கொண்டு போய் சேர்த்தார். தம்பிக்கு நான் நன்றி. இந்த அவார்டை தம்பிக்கு கொடுப்பதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி வந்து இன்னும் நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய அவார்டுகள் வாங்கணும், நல்ல நல்ல படைப்புகளை நமக்கு தரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், ரசிகப் பெருமக்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. Thank you so much sir. நம்ம தமிழ் சினிமாவோட 2 ஐகான்ஸ் இங்க மேடையில இருக்காங்க. நல்ல விசிலோட ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். And yes, here we present the pride of Tamil cinema to our director Seenu Ramasamy sir. Thank you. வணக்கம். உண்மையில் இந்த நாள் வந்து ஒரு ஒரு உண்மை நெகிழ்ச்சியான நாளாக இருக்குது. உண்மையில் நான் எதிர்பார்க்கல அண்ணன் கையால் இந்த விருது வாங்குவேன்னு. லைஃபே ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் நினைக்கக்கூடியவன் நான். ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு. ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா அந்த இடத்துல நமக்கு வேறு ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை ஸ்க்ரீன் பிளேயில் நாங்கள் மெலோ ட்ராமான்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் இதுதான் பிரபஞ்ச செயல், இறைவன் செயல் அல்லது விதி, அது என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கோ இன்ஸ்டன்ட், அது உங்களுடைய வயசுக்கும் அனுபவத்துக்கும் தகுந்த மாதிரி வார்த்தையை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னுடைய இடிமுழக்கம் படத்துடைய ஒரு பாட்டு வெளியாகிருக்கு. அந்த படத்தில் இவர் வில்லனாக நடிச்சிருக்கார், ஒரு குணச்சித்திர வில்லன். ஸோ தமிழ் சினிமாவில், ஏன் இந்திய சினிமாவிலேயே அண்ணன் எம் ஏ பாஸ்கர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் நான் பார்க்கல. வசனங்களை பேசுகிறதுக்கு நிறைய நடிகர்கள் இருக்காங்க, ஆனால் மௌனங்களை பேசுகிறதுக்கு ரொம்ப குறைந்த நடிகர்கள் தான் இருக்காங்க. அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு ஆக்டர். நான் படப்பிடிப்பு தளத்தில் எப்போயுமே நடிகர்கள்கிட்ட கோவப்படுறது கிடையாது. குறிப்பாக புதுசாக வர்ற நடிகர்கள் யார்கிட்டையும் கோவப்படுறதில்லை. வயதானவங்கள்ட்ட வந்து நான் கோவப்படுறது உண்டு. ஏன்னா அவங்க நம்ம ஓவர் சின்சியாரிட்டின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம என்ன அண்ணனா ஒரு 10 மணிக்கு கூப்பிடுங்கப்பான்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்தார்னா ஒரு ரிலாக்ஸாக நம்ம எடுக்கலாமேன்றக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி 10 மணிக்கு வர சொல்லுவோம். ஆனால் அண்ணன் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு முன்னாடி வந்து நிற்பார். அந்த பழைய ஸ்கூல்லலாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு முன்னாடி வந்து ஸ்பாட்டில் தம்பி அப்படின்னு நிற்பார். அப்புறம் நான் ரொம்ப விளையாட்டாக நான் பேசுகிறது, இவருக்கு நான் வச்ச பேர் கண்ணீர் திலகம்னு வச்சேன். இவர் நான் திடீர்னு பார்த்தா, தம்பி இங்கே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு வர்றார். இங்கே பார்க்கலை அப்படின்னு கண்ணை காட்டுவார். கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டும். ஆமாம் சார். நான் சொல்லுவேன், அண்ணே இதெல்லாம் டேப்பாக ஓயாமல் திறந்து க்ளோஸ் பண்ணேன் அப்படின்வேன். அப்படி செய்யாதுண்ணே, உடம்புகிட முடியாமல் போயிட போகுது, தலைகளவில் வந்துட போகுது, வேணாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுண்ணே அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சிறந்த கலைஞன்ட்ட அவர் நடித்த படத்துடைய பாட்டு, ஏன்னா கொஞ்சம் காலதாமதம், என்னுடைய படங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகி ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறது, நன்மை வந்து காட்டு வழியாகவும் தீமை உடனே வருது.
நன்மை நம்மளை வந்து சேரணும்னா காட்டு வழியாக சுற்றி கித்தி வருது, தீமை உடனே வந்து சேருது. ஸோ அப்படி ஒரு நன்மை நடந்த இந்த நாளில் இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு முன்னாடி, சிறந்த கலைஞர்களுக்கு முன்னாடி எனக்கு தந்த இந்த விருதுக்கு நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக நீங்கள் என்ன சொன்னதில் ஒரு விஷயம் சார், வெற்றி சீக்கிரமே வருது. கைத்தட்டல் முழங்க இடி முழக்கம் வந்து இன்றைக்கி பாடல் வெளியீட்டோட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தோம் சீனிவாசன் சாருக்காக. இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு குத்துப்பாட்டு, சரியான வார்த்தை ஐட்டம் சாங்குன்னு தான் அதுக்கு பேர் வைக்கணும். தமிழ் சினிமாவில் அதானே வச்சுருக்காங்க, கதாநாயகனும் கதாநாயகி, அது கதாநாயகனும் உள்ள டான்ஸ் ஆடினா அது குத்து சாங் தானே. மாஸ்டர் வேறு இருக்காங்க, ஏன்னா கலா மாஸ்டர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு பாட்டை ஊடகத்துறையில் வேலை செய்யக்கூடிய, தைரியமாக நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக உங்களை மாதிரி ஆர்ஜேக்களுக்கு, பெண்களுக்கு தான், ஏன்னா பெண்களுக்கு இந்த பாடலை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்படின்னா அந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தடவை அந்த பாட்டை கேளுங்க. இந்த பாடலை பாடிய நம்முடைய ஃபோக் மாலி அந்தோணி தாசன் வந்திருக்காரு, மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்காக. அண்ணா வாழ்த்துக்கள், அண்ணா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுடைய புது பாடலுக்காக. அதாவது பாலா பாத்தீங்கல சார், வந்து பெண்களுக்காக, எங்களை மாதிரி பெண்களுக்காக பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஆண்களுக்காக ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்க? நிறைய பாட்டு பண்ணிருக்காரு, ஒரே பாட்டு சொன்னா போதும். தர்மத்துல மக்க கலங்கு இதப்பா மடி பிடிச்சி இழுகுதப்பா, அந்த பாட்டு போதும். என்ன சார் அந்தோணி தாசன் வாங்க, ஆண்டனி தாசன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம், ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்கள் அந்தோணியை பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் கும்பலாவுடைய ஒரு அடியாள் மாதிரி கெட்டப்பில் வந்திருக்காரு. அண்ணா வணக்கண்ணே. இல்லை அண்ணா ரொம்ப அழகாக இருக்குண்ணா உங்களோட ட்ரெஸ். அந்தோணி தாசன் வந்து இந்த பாட்டை பாடியிருக்காப்புல, லாவர்தன்ற பையன் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஏதோ நான் சாங் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு உண்மையில் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ஏன்னா இடிமுழக்கம் படம், அதில் நடித்த ஒரு நடிகர், அவர் கையால் ஒரு மூத்த நடிகர், அவர் கையால் அந்த அவார்டு, நானே ஒரு 2 வருஷமாக அந்த படம் வராமல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. வருமா வராதா, வருமா வராதான்னு பேறுகால தேதியே தெரியாமல் ஒரு கர்ப்பம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்ன ஒரு படத்தை எடுத்துட்டு பேறுகால தேதியே தெரியல, ஒரு 3 வருஷத்துக்கு நீ கர்ப்பவதியாகவே இருந்தா அவன் என்ன ஆவேன், லூஸ் ஆகிட மாட்டானா? அது மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்த நேரத்தில் இந்த பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த கடற்கரை ஓரமாக இந்த அவார்டை நீங்கள் எனக்கு கொடுக்குறதுக்கு, நான் வந்தால் அதை கொடுக்குறதுக்கு எங்கள் அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் மேடையில் நிற்கிறாரு. அந்த பாட்டை பாடின அந்தோணி தாசன் 8th உட்காந்துருக்கான். பாட்டை எழுதுனா அது லாவர்தன். என்னென்னா இந்த பாட்டை நான் பாட சொல்லி கேட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி லிரிக் ரைட்டர் எழுதினார். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் என்ன வேணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்ன பிறகு, உண்மையில் நல்ல கவிதை ஞானம் உள்ளவர், உடனே அதை வரிகளாக எழுதி அவர் குண்ணம் தரும்போது அந்தோணிதாசன் பாட்டை கேட்டுட்டு நான் ஆதி குரல் அந்தோணிதாசன் அவரை கூப்பிட்டேன். ஆதி குரல், ஆதி தமிழ் குரலே நீ தாண்டான்ட்டேன். அப்படி இனிமே அந்த பாட்டை பாடியிருந்தார். நன்றி அந்தோணிதாசா. அடித்தேனி சந்தையில் தேரு போல அசந்து வந்தவள, எனக்குன்னு விளைஞ்சு வந்தவள், காத்திருக்க வாடி பூங்குயிலே. ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எல்லாரும் ப்ளீஸ் பி சீட்டட், ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். அண்ட் சீனு ராமசாமி சார், நீங்கள் மட்டும் மேடையில் இருக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார், உங்களுக்கு இன்னொரு சின்ன மொமெண்ட் காத்துட்ருக்கு, அதனால் சீனு ராமசாமி சார் நீங்கள் மட்டும் ஐ வுட் ரிக்வஸ்ட் யூ டு ஸ்டே பேக், மற்றவங்க எல்லாம் உட்காந்துடலாம். பிஃபோர் தட்டு அண்ணங்கிட்ட வந்து எங்கள் ரோட்டி சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு நவரச கலைஞர், அவர் வந்து பன்முகத்தன்மை இருந்தாலும் கூட ஒரு படத்தில் தூய தமிழில் பேசியிருப்பார். ஸோ அதை வந்து நமக்காக ஒரு சின்ன ஸ்லாட், ஓகேவா? கைத்தட்டல் கொடுத்தா பேசுவார். தூய தமிழில் பேசுகிறதுக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழில் பேசுகிறதுக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு தமிழில் ஆர்வம் உண்டு? நான் தமிழில் பேசவா இல்லை ஆங்கிலத்தில் நான் பேசிய வசனங்களை பேசவா? ரொம்ப சந்தோஷம். கலைஞர் அவர்களுடைய வசனத்தின் மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய காதல் உண்டு. அதில் வந்து புறநானூற்று தாய் அப்படின்னு வந்து ஒரு இது, அதுக்கு வந்து அந்த செய்யுளுக்கு பொழிப்புரை எழுதியிருப்பாங்க. இப்போ ஐயா அவர்கள் சொல்கிறது வந்து விந்தை அப்படிங்கிற படத்தில் வந்து நான் பேசியிருக்கக்கூடிய அந்த தமிழ், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் படமும் வந்ததோ, அதுக்கப்புறமா இப்போ யூடியூப்லேயும் நிறையா அது வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சொல்லுவேன், நான் வந்து எம்பெருமான் முக்கன் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்ய ஒரு சிறிய பிழையினால் புரோகத்தில் அவதரித்து திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று, இப்படிலாம் வந்து அந்த இது பேசியிருப்பேன்.
ஆனால் கம்பீரமாக சில விஷயங்கள் பேசுவது நம்முடைய பழந்தமிழருடைய பண்பாடு, வீரம், அவர்களுடைய வாழ்வியல் முறை, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அந்த பாடலில் இருக்கும். அது செய்யுளை படித்தால் நிறைய பேருக்கு புரியாது. அதுக்கு வந்து பொழிப்புரை அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க கலைஞரப்ப, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் நான் பேசி காமிக்கிறேன். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமையல்ல. கிளியும் மீசிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப, ஒக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவியுறுத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்ய என்றாள் கிண்டலுக்கு பேர் போனும் அந்த கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி ஒரு முறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுவேதான். காயம் மார்பிலா முதுகிலா கடறுவாய் என்றாள் முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாளை எடுத்தனள், இப்படியெல்லாம் வந்து நிறைய வரும் அந்த டைலாக்கு. அது எப்பவுமே வந்து உலகிலேயே இனிமையான மொழி எது அப்படின்னு கேட்டாக்க தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழர்கள் தான் சொல்லுவார்கள். ஆனால் உலகிலேயே இனிமையான மொழி அவரவர்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களையும் ஈர்த்து கொண்டு வந்து இங்கு நம் நாட்டில் குடியமர்த்தி, அவர்களை வரவேற்று, அவர்களை தமிழ் கற்க வைத்து, அவர்கள் மூலமாக தமிழில் பல காப்பியங்களையும் காவியங்களையும் இலக்கண இலக்கியங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. நிச்சயமாக அந்த மொழி சிறப்பாக இன்னும் சிறந்து 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 எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அது நிச்சயமாக ஒரு பெரிய பெயரோடு விளங்கும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை. ஆகவே இந்த வசனத்தை பேசுவதற்கு என்னை பணித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையை வந்து இன்னும் மரியாதையை வந்து கூட்டிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு மொமெண்ட்டை நாங்கள் வந்து தக்க வச்சுக்கணும், ஒரு செல்ஃபி மொமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மேடையில் ஒரு செல்ஃபி எடுத்துப்போப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நம்ம சீனு ராமசாமி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தழல் கொடுத்துடலாம். தேங்க்யூ வெரி மச். சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன, முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன. மானே மானே உறவன நினைச்சேனே. முதல்ல எங்க அம்மாவுக்கும் என்னை சுதந்திரமா விட்டுருக்கிற என் பொண்டாட்டிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் அவர் என் புருஷனை மட்டும் வெளில போக சொல்றியா? நீங்க இனி அவார்ட் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்க, இல்ல சமீதா நம்பர் வாங்கிக்கிறாரு மச்சான். பதிலாக எனது சகலை அந்தோடிதான் சொன்னவர்கள். ஸ்டேஜ் கிராஃப்ட்ஸ் கேம் சேஞ்சர் அவார்ட்ஸ் 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.